ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒரு சில நாடுகளில் மக்கள் தொகையை மிக வேகமாக அதிகரித்து கொண்டு வரக்கூடிய சூழல்ல உக்ரைன்ல கடந்த ரெண்டரை ஆண்டுகளில் மட்டும் மக்கள் தொகை ஒரு கோடி குறைந்திருக்கு ரஷ்யாவோட உக்ரைன் போர் துவங்கியதுக்கு அப்புறமா கடந்த ரெண்டரை ஆண்டுகளில் மக்கள் தொகை சுமார் ஒரு கோடி குறைந்துள்ளதா தெரிவிக்கப்பட்டிருக்கு உக்ரைன் பிறப்பு விகிதம் ஏற்கனவே மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய நாடு இங்க சராசரியா ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அதாவது பிறப்பு விகிதம் சதவிகிதம் மக்கள் தொகையுடைய தற்போதைய சூழ்நிலையை பராமரிக்க குறைந்தபட்சி ஒரு சதவிகிதமா தேவைப்படுது போர் தொடங்கியது அப்புறமா மக்கள் தொகை குறைந்து வருவதாக சமீபத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உக்ரைன்ல பிறப்பு விகிதம் ஒரு சதவிகிதமாக குறைந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு சோவியத் யூனியன் சிதைந்த பிறகு உருவான உக்ரைன் ஐந்து கோடி மக்கள் தொகை இருந்த நாடாக

போர் நடந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை குறைவதற்கு முக்கியமான காரணம் உக்ரைன்ல இருந்து மக்கள் அதிக அளவு இடம் பெயர்ந்திருக்காங்க இப்போ சுமார் அறுபத்தி ஏழு லட்சம் உக்ரைன் மக்கள் வெளிநாடுகளில் குறிப்பா ஐரோப்பாவில் தஞ்சம் அடைந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உக்ரைன்ல இருக்கக்கூடிய பல கிராமங்கள் இப்போ காலியா இருக்கு அங்க வீடுகளில் முதியவர்கள் மட்டுமே இருக்காங்க இளம் தலைமுறையினர் மிக வேகமா நாட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள் குடும்பத்துல ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளக்கூட ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதா தகவல்கள் தெரிவிக்குது இதே நிலை தொடர்ந்து நீடித்தா அங்க முதியவர்கள் மட்டுமே அதிகம் இருப்பாங்க எனவும் சொல்லப்படுது ஒரு போர் காரணமா ஒரு நாடே மிகப்பெரிய சீரழிவுக்குள்ளாயிருக்கு